Hello, I'm Dr. Govindraj. I'm surgical oncologist, Harshamitra Cancer Hospital. இப்போ வந்து ஒரு பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரி தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். பிரெஸ்ட் கேன்சருக்கு பொதுவாக வந்து சர்ஜரினா அப்படியே இந்த என்டையர் பிரெஸ்ட்டை எடுக்கிறது தான் யூஸ்வல் மெத்தடு. பட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த கட்டியோட சைஸை பொறுத்திருக்கு. கட்டி வந்து சின்னதாக இருந்ததுன்னா நம்ம என்டையர் பிரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இப்போ செஞ்சுட்டு வந்திருக்கிறது வந்து ஃபுல் பிரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஆப்ரேஷனாக வந்து கட்டி பெருசாக இருந்ததுனால. இப்போ ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பிரெஸ்ட் கேன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கட்டியை மட்டும் எடுத்தாலே போதும், ஃபுல் பிரெஸ்ட்டை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதுதான் நார்மலாக வந்து பிரெஸ்ட்டு. இப்போ இந்த பிரெஸ்ட் டிஷ்யூக்குள்ளே நமக்கு வந்து கேன்சர் செல்ஸ் இருக்கும், கேன்சர் கட்டி இருக்கும். இது இந்த மாதிரி இருக்கிறது வந்து இது அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய நெறிக்கட்டிகள், இந்த ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரி அப்படின்னா இந்த கம்ப்ளீட் பிரெஸ்ட்டையும் அது இருக்கக்கூடிய அந்த டியூமர், உள்ளுக்குள்ளே இருக்கிற டியூமர், ப்ளஸ் இங்கே வந்து அந்த டியூமரோடைய பேஸ், அந்த பிரெஸ்ட்டோட பேஸ், இது அப்படியுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது தான் ஒரு பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரி. இந்த மாதிரி என்டையராக எடுத்த பிறகு இதை வந்து நம்ம பேஷண்ட்டோடைய அந்த கட்டியோடைய தன்மையை பார்த்துட்டு ஃபர்தராக வந்து கீமோதெரப்பி அல்லது ரேடியோ தெரப்பி அப்படி கொடுப்போம். ஸோ இதுதான் ஒரு பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரியோடது. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற அந்த சர்ஜரியோட ஸ்பெசிமனை காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு மாடல் ப்ராசஸஸ், பட் ரியல் ஸ்பெசிமன் இப்போ பார்க்கலாம் நம்ம. இதுதான் இப்போது நான் காமிச்ச மாதிரியே இது அந்த பிரெஸ்ட்டு, இங்கே இருக்கிறது வந்து அந்த ஆக்சிலா. ஸோ இதுதான் வந்து லிம்ஃப் நோட்ஸ். இதுக்குள்ளே தான் அந்த கட்டி இருக்குது. இப்போ இந்த இடத்துல எக்ஸாக்டாக கட்டி இருக்குது. பட் நம்ம அந்த கட்டியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேரோடு எடுத்துருக்கோம். பேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கேயுமே வந்து கட்டி தெரியாது. அப்போ கம்ப்ளீட் அந்த பிரெஸ்ட்டை எடுக்கிறது தான் அந்த வந்து பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரி. இது வந்து ஆக்சிலார் இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ். இப்போ இது இருக்கிறது வந்து இது லிம்ஃப் நோடு. இந்த மாதிரி நிறையா லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இப்போ ஒரு சர்ஜரினா இது வந்து கம்ப்ளீட் சர்ஜரி. இது வந்து மாடிஃபைட் ரேடிக்கல் மாஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பிரெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுற சர்ஜரி. இந்த சர்ஜரி தான் ஒரு பிரெஸ்ட் கேன்சருக்கு ஸ்டாண்டர்டாக பண்ணுற சர்ஜரி. நவுடேஸ் இது ஃபுல் பிரெஸ்ட் எடுக்காமல் வெறும் கட்டியை மட்டும் எடுத்து சேம் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏர்லி டயக்னோசிஸ். ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா முழு பிரெஸ்ட்டை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் எடுத்தால் கூட இது க்யூரபிள் தான். இதன் பிறகு நம்ம வந்து கீமோதெரப்பி அல்லது ரேடியோ தெரப்பி கொடுத்துட்டு அது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஒரு க்யூர் பண்ணக்கூடிய டிசீஸ் தான், பயப்பட வேண்டாம்.